ரீசெண்டாக விஆர் மால் போயிருந்தோம். ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் தான் போனேன். எங்கடா சாப்பிட்லாம் சுற்றிட்டு இருக்கும் போது தான் நேராக ஃபுட் கோர்ட்டில் இந்த சுல்தான் பிரியாணியை பார்த்தோம். இது ரொம்ப ஃபேமஸ், நிறைய அவுட்லெட் இருக்குது. சரி ட்ரை பண்ணலான்ட்டு இவங்ககிட்ட போயிட்டேன். நல்லா பெரிய சைஸ் மெனு கார்டு வச்சுருந்தாங்க. இல்லை சுற்றி சுற்றி பார்த்துட்டு சரி ஏதாவது காம்போ ட்ரை பண்ணலான்ட்டு இவங்கள்ட்ட ஒரு மட்டன் காம்போ தான் வாங்கினேன். ஒரு மட்டன் காம்போவில் என்னென்ன வச்சேன், ஒரு மட்டன் பிரியாணி 3 பீஸ் ஆஃப் சிக்கன் 65 ரைத்தா கத்திரிக்காய் பச்சடி ஒரு ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெப்சி வச்சு கொடுத்தாங்க. மட்டன் பிரியாணியில் ஒரே ஒரு மட்டன் பீஸ் தான், அது ஒரு குட்டி பீஸாக இருந்துச்சு. குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் மட்டன் பீஸ் நல்லாவே குக் ஆயிருந்தது. பிரியாணி சாப்பிட டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. அந்த ரைத்தா கத்திரிக்காய் பச்சடி பீஸு வச்சு சாப்பிட பக்காவாக இருந்தது. அதேமாதிரி சிக்கன் 65 நல்லாவே குக் ஆயிருந்தது, சாப்பிட்ற டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருந்தது. ஆனால் என்ன கொடுத்த காசு தான் கொஞ்சம் ஒர்த் இல்லாத மாதிரி தோணுச்சு. நெக்ஸ்ட்டு இது பத்தலன்ட்டு இன்னொரு காம்போ வாங்கணும், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் காம்போ வாங்கணும். அதில் என்னென்ன வந்துச்சா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மஞ்சூரியன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெப்சி ஒன்று கொடுத்தாங்க. அதோட காம்போ டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் காம்போவும் குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஆயிலாக இருந்துச்சு சிக்கன் ஃப்ரைஸ், ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிட பக்காவாக இருந்துச்சு. நீங்கள் விஆர் மால் வந்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் ஃபுட் ஸ்பாட் எதுன்னு மறக்காமல் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு போக மக்களே. உங்களோட சந்திக்கிறேன். பை மக்களே, டாடா.